Hello viewers, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினு வந்து பாத்தீங்க அப்படினா 2014ல நம்ம ஸ்மார்ட்போன் நோட்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கறது ஏற்படுது. புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புது கம்பெனி தங்களோட முதல் மாடலை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அந்த முதல் மாடல்லயே ஸ்மார்ட்போன் வேர்ல்டுல காலூனி நிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களான அத்தனை கம்பெனிகளையும் அடிச்சு தூக்கிட்டு மேலே வருது. எப்படி புதுசா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட அந்த கம்பெனி தங்களோட முதல் மாடல்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடிஞ்சு அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடியது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தாங்க. அவங்க வந்து எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ற அந்த நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதோ அந்த மாதிரி எந்த விஷயமே பண்ணவே கிடையாது. வெறும் ஆன்லைன் ஃபிளாஷ் சேல்ஸ் மட்டுமே நம்பி இவ்வளவு பெரிய ரீச்சுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட் நேம் என்ன அப்படிங்க நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஒன் பிளஸ். இந்த ஒன் பிளஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு பின்னாடி இருக்காது வெறும் இரண்டே இரண்டு இளைஞர்களின் கனவு மட்டும்தான். அந்த இரண்டு இளைஞர்கள் யாரு, அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாங்க, அவங்க யூஸ் பண்ண அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக் டு த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு இளைஞர்கள் யாரு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு இளைஞர்கள் யாரு அப்படின்னா பிடி லா அண்ட் கால்பே. இந்த இரண்டு இளைஞர்கள் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒன் பிளஸ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டு இளைஞர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா பிடி லா அப்படிங்கிறவர் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒன் பிளஸ் போனோட சிஇஓ ஃபவுண்டர் எல்லாமே இவர் தாங்க. இந்த பிடிலா அப்படிங்கிறவரு 2013க்கு முன்னாடி வரைக்கும் ஓப்போ இருக்கலையா, அந்த ஓப்போ நிறுவனத்தில் எலக்ட்ரானிக்கல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். எலக்ட்ரானிக்கல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தன்னோட சின்ன வயசுலேயே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே நான் தங்களோட எஃபோர்ட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கோட ஹெட்டாக மாதிரி அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ நிறுவனத்தில் வைஸ் பிரசிடென்ட் ஆனவர் தான் இந்த பிடிலா. இந்த பிடிலா அப்படிங்கிறவரு ஓப்போ நிறுவனத்தில் தன்னோட சின்ன வயசுல அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஓடிட்டே இருந்திருக்கு. நம்ம வந்துட்டு இருக்க பாதை வந்து கரெக்டாக எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அவர் அங்கே இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு செட்டில்டு ஜாப், ஓப்போ நிறுவனத்தில் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு. அவங்களுக்கு தேவையான சம்பளமும் அவருக்குள்ளே வந்துட்டே இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்பே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கும் போதெல்லாம் வந்து பேசுறது என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டில் ஏதோ ஒன்று சரியில்லாமல் நடக்குது, அதை வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு டைம் சந்திக்கும் போதும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு போய் நீ வந்து தலைவனானதுக்கப்புறம் அதை வந்து நீ மாற்றணும்னு நினைக்கிறது வந்து நீ அது வந்து உன்னோட தலைக்கணத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதையெல்லாம் எதுவுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. இவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இவங்களுக்கு தினம் தினம் கத்திக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காரு இல்லையா, வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்துட்டு அந்த துறையில் தன்னால் என்னென்ன முடியுமோ அந்த விஷயங்களை புதுசு புதுசாக கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து மேலே போனதுனால அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வயசுலேருந்தே அப்சர்வ் பண்ணிடுறாரு பிடிலா. ஸோ அந்த பிடிலா அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டு வந்து இப்படி இருக்குது, மக்களுக்கு தேவையானது எல்லாமே மக்களுக்கு போய் கிடைக்குதா, மக்கள் வந்து 10,000, 15,000 போட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் அவங்க தேவையான அவங்க எதிர்பார்க்குற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. சரி ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து அது வந்து ஒரு அடுத்தவங்க கம்பெனியில் நம்ம வந்து வெறும்னே ஒரு எம்ப்ளாயராக தான் இருக்கும். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வேணும், நமக்குன்னு ஒரு பிராண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும். முடிவு பண்ணதுக்கப்புறம் 2013 அந்த ஓப்போ அப்படிங்கிற அந்த கம்பெனியில் வெல் செட்டில்டு ஜாப்பில் இருக்கக்கூடிய பிடிலா அப்படிங்கிறவர் அந்த ஜாப்பை தூக்கி எறிஞ்சிட்டு கம்பெனியை விட்டு வெளியே வர்றாரு, ஜாப்பை குவிட் பண்ணிடுறாரு. இதேனால இதை பார்த்து அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்பே அப்படிங்கிறவரும் அவர் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த டியூட்டியும் விட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து ஒன்றா கை கோர்க்குறாங்க 2013 எண்டில். ஸோ அந்த அவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையா போய் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர்த்து கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் சொல்கிறது ஒரு லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் வந்து இவங்க கூட ஒன்றா இணைகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒன் பிளஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் இருந்தவங்க வெறும் 7 பேர். இவங்க ரெண்டு பேரும் அதாவது லா பே சாரி பிடி லா அப்படிங்கிறவரும் கால்பே இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் 5 எம்ப்ளாயர்ஸ் இவங்களை நம்பி வந்திருக்காங்க.
ஸோ அந்த ஐந்து எம்ப்ளாயர்ஸும் இவங்க ஹெட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாம் எதற்காக ஐஃபோன் யூசர்ஸாக மாறுறாங்க, இவங்க என்ன ஒரு ட்ராபேக்கை சந்தித்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கும் மாறுறாங்க, இவங்க ட்ராபேக்கை அங்கே ஐஃபோன் நிறுவனம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏழு பேரும் கொண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்ட்ராய்டை காட்டிலும் ஐஃபோன் வந்து ஒரு காஸ்ட்லி பட்ஜெட்டாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டும் காஸ்ட்லி பட்ஜெட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தவங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேரியேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் காஸ்ட் மட்டும்தான். காஸ்ட்டையும் தாண்டி இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ப்ராசஸர், இந்த ஸ்பீடு வந்து இதையும் தாண்டி நான் ஐஃபோன்னால் கொடுக்க முடியுது. ஸோ இதனால தான் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாம் ஐஃபோன் யூசர்ஸாக மாறுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, யூசர்ஸ் வந்து ஒரு 10,000-15,000 பணம் கொடுத்து ஃபோனை வாங்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யூசர்ஸுக்கு போய் கிடைக்கிறது இல்லை. இதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏழு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபோனை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அது அத்தனையும் ஒரிஜினலாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மற்ற ஃபோனில் இல்லாத எல்லா வேரியேஷனும் நம்ம ஃபோனில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அத்தனை ப்ராசஸிங் ஸ்பீடையும் உள்ளே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஐஃபோனாக மாறுச்சு அப்படின்னா எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோனோட வடிவமைப்பு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸாக வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இவர் ஆல்ரெடி வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ அதனால வந்து இது இவருக்கு அந்த அனுபவம்லாம் நிறையவே இருக்கும். அதனால வந்து அந்த ஃபோனை வந்து ஒரு அந்த ஃபோனோட வடிவமைப்பு அப்படிங்கிறது பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுறாங்க. அந்த ஃபோனுக்கு ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேமும் வைக்கிறாங்க. அந்த சீரியஸோட நேம் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க அங்கே யூஸ் பண்ணின அந்த ஆண்ட்ராய்டு என்ன அப்படின்னா சைஜோன் மோட் அப்படிங்கிற அந்த ஆண்ட்ராய்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு எல்லாம் யூஸ் பண்ணி ஃபோனை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி இந்த ஃபோனை வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மற்ற எல்லா கம்பெனியும் பின்பற்ற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது எல்லா நிறுவனமும் தங்களோட ஃபோனை அந்த விற்பனைக்காக பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் தனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ஸை உள்ள கூட்டிகிட்டு வந்து பயங்கரமான லெவலில் அந்த ரீச்சை கொண்டு போகிறாங்க. அதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதை வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து எந்த ஒரு சென்ட்ரல் மிடில் மேனுக்கும் கொடுக்கக்கூடாது. நம்ம ஃபோனை வாங்குறதுக்கு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஃபோன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு போடுறாங்க. அப்படி முடிவு பண்ணிட்டு அந்த போர்டு மீட்டிங்கில் அவங்க வந்து சொல்லும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்களோட மார்க்கெட்டிங்காக ரெடி கை கோர்த்துருக்க அத்தனை நிறுவனங்களும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தப்பான மாடல், இதை வந்து ஒரு ஃபெயில் ஆயிரும், இதை வந்து நீ இந்த பிளான் வந்து கரெக்டான பிளானாக இருக்காது, அது எப்படி நீங்கள் கொடுக்குற மொதல் மாடல்லையே யூசர்ஸ் வந்து விரும்பி வாங்க முடியும், ஸோ இது வந்து நீங்கள் ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதுக்குன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க போட்ட அந்த உண்மையான உழைப்பு மேலே நம்பிக்கை இருந்து அந்த ரெண்டு ஃபோன் அந்த அவங்க யூஸ் பண்ண முதல் ஃபோனை கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொண்டு வர்றாங்க. எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, தனக்கு தெரிந்த நண்பர்கள் தனக்கு தெரிந்த உறவினர்களுக்கு மட்டுமே வந்து முதல்ல ஃபோனை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து கரெக்டாக இவங்களுக்கு அந்த வேரியேஷன் பிடிச்சது அப்படின்னாவே நிச்சயமாக இவங்க ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, நாலு பேர் 40 பேர் ஆகும், ஸோ அது கண்டிப்பாக ஒரு மல்டி லெவலில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த பாசிட்டிவ் கமெண்ட் அப்படியே வந்து பரவலாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி ஓகே அந்த ஃபோனை வாங்கி தான் பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ஸும் இன்ட்ரெஸ்ட்டாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு யூசர்ஸாக இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு மிடில் மேன் ஹேண்டுக்கும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக ஆண்ட்ராய்ட் ஃபோனை மேனுஃபேக்சரிங் இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக யூசர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. நடுவில் எந்த ஒரு மிடில் மேன்ஸையும் யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இது வந்து யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால யூசர்ஸ் எல்லாமே அதிகமாக லோக்கலில் வாங்க ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, இது வந்து ஒரு சக்ஸஸான மாடலாக மாறிடுச்சு, இதை வந்து லோக்கல் இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் டீமுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2014 அந்த ஸ்மார்ட் ஃபோனை அங்கே இருந்து வேர்ல்டு வைடு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வேர்ல்டு வைடு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ரீச்சு, ஃபோன் வந்து வேறு லெவலில் சேல்ஸ் ஆகுது. நம்ம இந்தியாவுக்கும் கொண்டு வர்றாங்க. இந்தியாவிலையும் அந்த ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த சீரியஸ் 2014 ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. இதை பார்த்துட்டு இருந்தேன் ஆண்ட்ராய்டு உலகின் ஜாம்பவானான அத்தனை ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்களும் இவங்க ஏதோ பண்ணுறாங்க, எப்படி இந்த லெவலுக்கு ஒரே ஃபோனில் ரீச் ஆக முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறுவனமும் யோசிக்குது. என்றைக்கு ஒரு மனுஷன் பெரிய லெவலில் வளர ஆரம்பிக்கிறானோ அந்த வளர்ச்சியை கெடுக்கிறதுக்குனே ஒரு நாலு பேர் உழைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி ஒரு நிறுவனம் வந்து யோசிக்குது, இவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இவங்க யூஸ் பண்ணுற இந்த ஆண்ட்ராய்டுக்கு ஆல்ரெடி இந்தியாவுக்குள்ளே சேல்ஸுக்கு பேட்டர் லைட் வாங்கிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னா மைக்ரோமேக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம். மைக்ரோமேக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து இவங்க யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு வந்து எங்களுது, இதை வந்து நாங்கள் தான் யூஸ் பண்ணணும், இவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. அந்த டெல்லி ஹைகோர்ட் கேஸில் வந்து ரிசல்ட்டும் வருது. ரிசல்ட்டில் வந்து தீர்ப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே சேல்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு தீர்ப்பையும் கொடுத்துட்றாங்க. இந்த தீர்ப்பு வந்து சைனாவில் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் போய் ரீச் ஆகுது. அவங்க வந்து மறுபடியும் டெல்லியில் ரீஅப்பியல் பண்ணுறாங்க. ரீஅப்பியல் பண்ணி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனம் தான் இந்த ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணி வந்து ரீஅப்பியல் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து சைனாவில் வெளியே கம்பெனி தான், வெளியிலிருந்து வந்து உள்ளே இந்தியாவுக்குள்ளே கொடுக்குறோம், நாங்கள் எந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வச்சு வேணாலும் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்குது, சரி ஓகே சேல்ஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற அந்த தீர்ப்பையும் கொடுக்குது. இப்போ இந்த மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தினால ஒன்றுமே பேச முடியல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் 2014 தங்களோட முதல் மாடலை கொடுத்ததுக்கப்புறம் 2015 OnePlus 2 அப்படிங்கிற அந்த மாடலுக்காக டீமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மறுபடியும் ஒரு ஐடியா வருது, ஏன் இப்படி வந்து நம்ம வந்து அடுத்தவங்களோட ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரை வாங்கணும், இதையும் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட முதல் ஆண்ட்ராய்டான ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படிங்கிற அவங்க டெவலப் பண்ண அந்த ஆண்ட்ராய்டை அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே கொடுக்குறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆண்ட்ராய்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை வந்து வெளியே சோசியல் மீடியாஸ் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ் லெவலில் பயங்கரமான ரீச்சை கொடுக்குது. எப்படி அவங்க ஃபோன் மொதல் மாடலே ஒரு பயங்கரமான போயிடுச்சு, இவங்க டெவலப் பண்ணுற அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு வச்சு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அதுக்காக வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக எல்லாமே கொடுத்து அவங்களோட ஆண்ட்ராய்டு உள்ள இன்ஸ்டால் பண்ணி OnePlus 2 அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனை 2015 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 2015 அவங்க ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இதில் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களோட மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களோட ஃபோன் கிடைக்கிற மாதிரி OnePlus 2 அப்படிங்கிற அந்த சீரீஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த OnePlus 2 அப்படிங்கிற அந்த சீரியஸ் வந்து பயங்கரமான இந்த கம்பெனிக்கு ஒரு ரீச்சை கொடுக்குது. வேர்ல்டு வைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வருடத்தில் 1.5 மில்லியன் ஃபோன்ஸை வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டும் கொடுக்குது, கம்பெனியும் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டும் கொடுக்குது. இவங்களை நம்பி நிறையா நிறுவனர்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி நிறையா எம்ப்ளாயர்ஸ் இவங்க கூட கை கோர்த்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான கம்பெனியாக மாறிடுச்சு. OnePlus 2 அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்த யூசர்ஸ் எல்லாமே அடுத்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. OnePlus 3 அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூசர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2016 OnePlus 3 அப்படிங்கிற சீரீஸை தயாரித்து வேர்ல்டு வைடில் வந்து அவங்களோட மார்க்கெட் மூலமாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ரீச்சை கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா OnePlus 8 ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக மாடல்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ரீச்சை கொடுத்துட்டே இருந்துச்சு. வர 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 எல்லாமே அவங்களோட கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக போயிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத அவங்க மாற்றிக்கவே இல்லை. ஸ்டார்டிங்கில் என்ன அவங்க யோசிச்சு உள்ளே வந்தாங்களோ அந்த மைண்டோடவே வந்து திரும்பி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது, OnePlus பேண்ட் இருக்குது, OnePlus ஹெட்செட் இருக்குது, OnePlus ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் மல்டி மாடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க கம்பெனி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கால் ஊன்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு வேர்ல்டில் ராஜானுகா இருந்த நிறைய கம்பெனி இவங்களை வந்து திரும்பி பார்த்து இவங்க மேலே நிறைய புகார்களை வச்சுது. ஆனால் அது எல்லாத்துக்கும் லீகலாக பதில் சொல்லிட்டு அவங்க வந்து முன்னாடி வந்து இப்போ ரீச் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிகளையும் வரும் தலையோங்கி இருக்கக்கூடியது இந்த OnePlus நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அத்தனைக்கும் காரணம் இவங்களோட பாசிட்டிவ் வியூ பாயிண்ட் அண்ட் இவங்களோட உண்மையான உழைப்பு மட்டும்தான். இவங்க அந்த யூஸ் பண்ண அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எடுத்துட்டிங்க அப்படின்னா மற்ற ஆண்ட்ராய்டு ஃபோன் பண்ண அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இவங்க பண்ணவே கிடையாது. வெறும் சோசியல் மீடியா, ஆன்லைன் கிளாஸஸ், இது ரெண்டுமே வச்சு இவங்களால இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு வர முடிஞ்சு. இது மூலமாக அவங்க உலகத்துக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் செஞ்ச ப்ராடக்ட் வந்து நியாயமாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு விளம்பரமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மார்ட் ஃபோன் தன்னைத்தானே விளம்பரம் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்களோட நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பாயிண்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட் வந்து நிச்சயமாக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து ஒரு நேர்மை இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக நம்ம வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் இருக்கிற யாரை பார்த்தும் நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை. அவங்க வந்து நம்மளை விட எவ்வளோ பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்கக்கூடிய எஃபோர்ட் வந்து நியாயமாகவும் நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டாகவும் இருந்தது அப்படின்னா, நம்மளோட விஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு இந்த OnePlus நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸ்டார்டிங்கில் இவங்க வந்து இவங்களோட மாடலை ரிலீஸ் பண்ண வர்றப்போ இவங்களை நம்பாமல் இருந்தால் அத்தனை மார்க்கெட்டிங் டீமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இவங்களை நம்பி கோடிக்கணக்கில் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களோட அந்த அவங்க மேலே இருந்தால் அவங்களுக்கு இருந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டும்தான்.
உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா உங்களை வந்து யாருமே எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் எதிர்பார்க்காதீங்க, உங்களை யாரும் நம்பணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. உண்மையான உழைப்பும் உங்களோட விஷனையும் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ஓடிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை நம்பாதவங்களும் கூட உங்களை நம்பி ஒரு நாள் வருவாங்க. ஸோ அதற்கு இவங்கள் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இரண்டு இளைஞர்கள் முயற்சி செஞ்சு இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, நிச்சயமாக எந்த மூலையில் இருக்கக்கூடிய நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்களோட கதை வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே கூட வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுத்தி அப்படின்னா அதையும் தரலாம் கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, சீ யூ இன் தி வீடியோ. பை.